இப்படி இருக்கு நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோடு தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் குட்டி வளங்கள் டோட்டலாக தெய்வீகமான குணாதிசயங்களை குறித்து பேசுகிறார் இவ்வளோ குணாதிசயம் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அந்த ஆள்கிட்ட பழகிறது அந்த ஆளுட நேரம் செலவழிக்கிறது என்பது இன்பமான ஒரு காரியம் அவருடைய சமூகத்தில் ஒருவேளை நம்ம தவறிட்டோம் செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டால் கூட சகோதர சிநேகத்தை கொண்டு நேசிப்பார் அந்த சூழ்நிலையையும் நம்மை மற்றவர்களுக்கு புறங்கூறாமல் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குவார் அன்பு ஒருவனுக்கும் தீங்கு செய்யாது நாடாத சினம் அடையாது இவ அனைத்தும் தேவனுடைய தெய்வீகமான குணாதிசயங்கள் இந்த தெய்வீகமான குணாதிசயங்கள் சபையில் ஏன் இல்லை ஏன் வாழ்க்கையின் பங்காக இல்லை என்பதற்கு தேவனை டயக்னோஸ் பண்றார் நீங்க அவர் டயக்னோஸ் பண்றார் எட்டாம் அவசரம் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்தராய் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனிற்றமாய இருக்க ஒட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்தி அறிக்கப்பட்டதை மறந்து கண் சொறிய போன குரூடனாயிருக்கிறான் இப்படிப்பட்ட தெய்வீமான குணாதிசயங்கள் ஒருத்தனுக்கு ஏன் இல்லை என்றால் அவன் மன்னிக்கப்பட்டதை மறந்து விட்டான் அர்த்தம் கல்வார் சிலுவையின் மூலமாக தேவன் அவனை எவ்வாறு மன்னித்திருக்கிறார் அவனை எவ்வாறு தன் பிள்ளையாக மாற்றிருக்கிறார் என்பதை சிலுவை குறித்த எண்ணத்தை சிந்தையை தன் மனதிலிருந்து எடுத்து விட்டான் அர்த்தம் ஒரு மனிதன் சிலுவையை சிந்திக்கிறான் சிலுவை மரணத்தின் மூலமாக தனக்கு என்ன நடந்திருக்கிறது சிந்திக்கிறான் என்றால் அப்படி சிந்திக்கிற மனிதன் நான் மன்னிக்கப்பட்டவன் தேவனால் அன்பு கூறப்பட்டவன் என்று நினைக்கிற மனிதனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெய்வீகமான குணாதிசயங்கள் இருக்கும் இது மிஸ் ஆகுது என்றால் அதை அவன் மறந்து விட்டான் அர்த்தம் வேதம் சொல்லுகிறது எபேசர் ஒன்று ஏழில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மடியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்ப மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக போகுதுன்னு சொல்லலை இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஏற்கனவே பாவம் மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது நம்முடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில் உண்டாகுதுன்னு சொல்லலை நம்முடைய மனம் திரும்பதின் அடிப்படையில் உண்டாகுதுன்னு சொல்லலை எப்பொழுது இதை நீங்கள் மறக்காமல் இருக்கிறீர்கள் தெரியும் என்றால் மறந்துபோனோட வாழ்க்கையில் தெய்வீக குணாதிசயங்கள் இருக்காது எப்பொழுது இது நீங்கள் மறக்கலை பாவம் மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் எனக்கு உண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கலன்னு எப்போ தெரியும் என்றால் குறிப்பாக தோல்வி அடையும் பொழுது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்க அந்த நேரத்தில் ஐயோ நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது தேவனுக்கு பிரியமா வாழ்வதற்கு நான் அருகதையற்றவன் தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு நான் தகுதியற்றவன் நினைத்தீர்கள் என்றால் இவருக்குள் பாவம் அனுப்ப மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை மறந்து விட்டீர்கள் அர்த்தம் அதை மறந்ததுனால தான் அந்த தெய்வீகமான குணாதிசயங்களை குறைய ஆரம்பிக்குது அந்த நேரத்திலையும் தேவனை நேசிக்கிறார் அன்பு செலுத்துகிறார் நான் என்னவா இருக்கிறேன் அடிப்படையில் இல்லை நான் யாருக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை அடிப்படையில் தேவனை நேசிக்கிறார் அன்பு செலுத்துகிறான்னு நினைச்சிங்கன்னா சிலுவை மதிக்கிறீர்கள் சிலுவையில் அவர் செலுத்தின அன்பை மதிக்கிறீன்னு அர்த்தம் இவருக்குள் பாவம் மன்னிப்பு மீட்பு உண்டாயிருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னேன் கடந்த கால பாவத்தை மன்னித்தார் நிகழ்காலத்தை பாவத்தை மன்னித்தார் நீங்கள் கிறிஸ்துவை சந்திக்கிற வரை இருக்கக்கூடிய பாவத்தை மன்னித்தார் அநேக மக்கள் கடந்த கால பாவத்தை மன்னித்தாருங்கிறதுல அவங்க திருப்தியாக இருக்காங்க ஆமாம் பாவத்தை கடந்த கால பாவத்தில் மன்னிச்சிட்டாரு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக சிலுவை மரணம் நடந்தது நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் யாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வயசு யாருக்குமே ஆகலை இது வரைக்கும் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு அவ்வளோ வருஷம் உயிர் வாழ்கிறான்னு யாருமே கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் பாவத்தையும் இயேசு சிறுவையில் சுமக்கும் பொழுது இவர்களை பொறுத்த வரைக்கும் அது எதிர்கால பாவம் தான் வாழ்க்கையின் சகல பாவத்தையும் தேவன் காலத்துக்கு வெளியே சென்று அனைத்தையும் சுமந்து நம்மை மீட்டு கொண்டார் இந்த அறிவு பெருகும் போலதான் தெய்வீமான குணாதிசயங்கள் பெருகும் அணுதன வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் உண்டாகும்